அடிக்கடி என் காலில் அடிப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க காலில் அடிப்படுறது பாருங்கள் நிறைய பேருக்கு அது அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அது ஏன் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படி இல்லைனாலும் இந்த தரித்திரங்கள் சில காரண காரியங்கள்னால பாத தரித்திரம் வந்துடும் பாத தரித்திரம் வந்துட்டால் இந்த மாதிரி பிரச்சனை உண்டு கால்னால் வலி இந்த பாதம் வலிக்குது அடிப்படுது ரத்தம் வருது எங்கேயாவது கீரிக்கிறோம் இல்லை நகை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அப்படி பண்ணும்போது இதை செய்யுங்க வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அடிக்கடி என் காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க காலில் அடிப்படறது பாருங்கள் நிறைய பேருக்கு அது அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அது ஏன் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா பெண்கள் பைக்கில் இல்லையா அதாவது ஸ்கூட்டியில் அந்த மாதிரி போகும்போது உங்களுடைய புடவை முந்தானியே இழுத்து சொருவிக்கிங்க அல்லது சுடிதார் போட்டு தான் அந்த துப்பட்டாவை வந்து இப்படி கட்டிக்கிங்க ஏன்னா அந்த துப்பட்டா பக்கத்து வண்டியிலையோ அல்லது வீல்லையோ மாட்டி விபத்து ஏற்படுது அது உங்களுக்கும் கஷ்டம் மற்றவர்களுக்கும் கஷ்டம் மானமும் மரியாதையும் அதை விட ஒன்றும் உயிரும் மானமும் ரெண்டும் பெண்களுக்கு முக்கியம் அதனால் புடவையை சொருவிக்கிங்க முந்தான இருந்தால் அந்த துப்பட்டாக இருந்தால் அதை கட்டிக்கிட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா விபத்து நடக்காது உங்களுக்கும் நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த காலில் அடிப்படுறது இது நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை எப்போ பாரு காலில் அடிப்படும் அதுக்குன்னே அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க பட்டா காலையிலே படுவோம் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு கூட சேர்த்துக்குவாங்க அது தனி பட்டைக்கால்லேயே படும் அப்படின்னா காலில் இப்போ இப்போதான் ரெண்டு நாள் ஆகிருக்கும் திரும்பியும் படும் ஆனால் அடிப்படாத டைமுன்னு பாருங்கள் அடியே படாது நீங்களாக போய் எரிச்சினா கூட ஒன்றும் வலிக்காது அப்போத்தான் ஒன்று அடிப்பட்டு கட்டு போட்டிருப்போம் வழியில் துடிச்சுட்டு இருப்போம் மறுநாளே திரும்பி அதிலே அடிச்சுக்குவோம் அதான் பட்ட படும்ன்னு வாங்க இது இது ஒரு வகையான பாத தரித்திரம்னு பேர் பாதம்னா கால் காலுடைய தரித்திரம்னு சொல்லுவாங்க இது சில நேரம் சில நேரத்தில் வந்துடும் இது கிரகப்படி சனி பிடிச்சிருக்கும் போது நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் தரித்திரம் வந்தால் கூட இந்த மாதிரி நடக்கும் நமக்கு இந்த திருஷ்டி சுற்றி போடுறது அல்லது ஏதாவது கெட்ட சக்தியை சரி பண்ணி போடுறது கெட்ட விஷயங்களை காலில் முயற்சிக்கணும்னா தரித்திரம் வந்துடும் அப்படி இல்லைனாலும் இந்த தரித்திரங்கள் சில காரண காரியங்கள்னால பாத தரித்திரம் வந்துடும் பாத தரித்திரம் வந்துவிட்டால் இந்த மாதிரி பிரச்சனை உண்டு அதுக்கு என்ன பண்ணலாம் எளிமையான பரிகாரம் என்ன இருக்குதுனா கோமியம் பசுமாட்டு கோமியம் நமக்கு தேவை அடுத்தது கறி துண்டு அந்த நம்ம கட்டை எரிச்சா கறி துண்டு இருக்கு இல்லையா அந்த கறி துண்டு அது வேணும் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் கல் உப்பு கொஞ்சம் வேணும் அடுத்தது கஸ்தூரி மஞ்ச பொடி கொஞ்சம் வேணும் என்ன பண்ணுங்கள் அந்த கோமியத்தில் இந்த கறி துண்டை உள்ளே போட்டுருங்க கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டுருங்க கஸ்தூரி மஞ்ச சக்கையும் கொஞ்சம் உள்ளே போட்டுருங்க இந்த தண்ணியை அந்த கோமிய தண்ணியை தயாராக வச்சுக்கோங்க நைட்டு படுக்கும் போது முதல்ல காலை நல்லா அலம்பி விட்டுடுங்க ரெண்டு காலையும் நல்லா சுத்தமாக அலம்பிடுங்க சாப்பிட்டுட்டுலாம் இது வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டா அன்றைக்கி தான் அதை செய்யணும் நீங்கள் புலால் அதாவது மீன் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பண்ணக்கூடாது வெஜிடேரியனாக சாப்பிட்ற அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு காலெல்லாம் எல்லாம் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு இன்னும் சரியாக சொல்லப்போனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு செல்ஃபோன் வேலையெல்லாம் செல்ஃபோன் பார்க்குறது பேசுகிறது மெசேஜ் இதெல்லாம் முடிச்சிடுங்க ஏன்னா இந்த பரிகாரம் பண்ணால் அதோட படுத்துக்கணும் வேறு வேலை செய்யக்கூடாது இப்போல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டாகுது இந்த செல்ஃபோன் கதையை அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலை அலம்பிட்டு வந்து இந்த கோம தண்ணி இருக்குதுல இதெல்லாம் ரெண்டு காலையும் நல்லா குளிர நல்லா அலம்பிடணும் ஏன்னா ஏற்கனவே ஈரம் இருந்து காலில் ஈரம் இருந்தால் அந்த தண்ணி ஊற்றணும்னா அது முழுசாக ஈரம் ஆகிடும் அதனால் இதை முழுசாக போட்டு நல்லா அலம்பிட்டு நீங்கள் வந்து படுத்துக்கணும் அப்போது இந்த கால் அலம்பினோன்னா இந்த இந்த கறிக்கட்டை இந்த இதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூம்லையோ எங்கே வச்சு காலணும் அங்கெல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா அதை உடனே எடுக்கக்கூடாது நீங்கள் விட்டுடுங்க வந்து படுத்துட்டு மறுநாள் காலைல பெருக்கி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இதை என்றைக்கு செய்தால் சிறப்புன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யும் போது தான் இது சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு தான் இதுக்கானது இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து வெஜிடேரியனாக இருக்கிறது பெரிய கஷ்டமாச்சேன்னு ஆனால் சில காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை இழந்து தான் ஆகணும் அது இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தானே டைம் கிடைக்குமோ டைம் கிடைக்கணுமோ செய்யுங்க அப்படி செய்யும்போது இது சிறப்போடைய காலில் அடிப்படுறதுடைய பிரச்சனை தீரும் கால்னால் வலி இந்த பாதம் வலிக்குது அடிப்படுது ரத்தம் வருது எங்கேயாவது கீரிக்கிறோம் இல்லை நகை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அப்படி பண்ணும்போது இதை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு விரதமாக விரதம் என்ன வேறு ஒன்றும் கிடையாது வெஜிடேரியனாக இருந்தவங்கணும் இவ்வளோ தான் இதை செய்து உங்களுடைய பாதத்தில் தொடர்ந்து அடிப்படறதை நீணிடும் அதோடு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது எளிமையான ஒரு சிறிய யதார்த்தமான பரிகாரம் இது கஷ்டமே இல்லாத ஒரு விஷயம் பகலில் போய்ட்டு கோமியா வைனேருந்து வச்சுக்க வேண்டியதான் நம்ம இதெல்லாம் செய்திங்கன்னா இந்த அடி பரத நிற்கும் கால் பாத தரித்திரம்னு சொல்லப்படுற தரித்திரம் நம்மளை விட்டு போயிடும் அப்படி போயிட்டாலுமே அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போனாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முறை இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்